இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இப்ப என்னத்த பண்ண போறோம்? சப்பாத்திக்கு வெஜ்குர்மா. வெஜ்குர்மா வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஓகே. நம்ம அரைக்கிற பொருள்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். ம். வறுத்து ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா எண்ணெய் காயக்கும். ம். எண்ணெய் காயக்கும். இந்த ஐட்டம்ஸ்லாம் போடுறோமா? அரை ஸ்பூன் சோம்பு. அதாவது பெருஞ்சீரகம் சொல்லுவோம். பெருஞ்சீரகம் போட்டீங்க அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வரைக்கும் அதோட நாலு பல்லு பூண்டு கொட்டி வச்சுருக்கேன். இந்த அளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா சின்னதாக இந்த அளவு தேவைதான். அதாவது ஒரு ஒரு பச்சை வரைக்கும் வந்து வறுத்து அரைக்க போகிறோம். ஆமாம் ஆமாம் இது எல்லாமே அரைக்கிற பொருள் எடுத்து போகிறீங்களா? போதும் இந்த அளவுக்கு போச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு பதங்கப்பா எடுத்துட்டு வேறு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் அந்த கடாய் காயட்டும். காயவும் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் வருமா? ரெண்டு கை ரெண்டு ஸ்பூன் அளவு தான் வரும். டீஸ்பூன்லாம் ரெண்டு ஸ்பூன் ஏற்கனவே உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். வறுத்த கடலை இல்லைன்னா அது லைட்டாக வறுத்துக்கலாம். ஓகே. இது எவ்வளோ நேரம் வரும்? அது நமக்கு கலர் மாறும். கலர் மாறும்போது தெரியும். இது எதுக்கு தான் வறுக்கிறோம்? வறுத்துப்பட்டாங்க நல்லா இருக்கும். சும்மா இல்லாட்டி பச்சை கடலை ஆகும்ல. இந்த மேலே இருக்க தொளி எடுப்பாங்களே. கடலை வெடிச்சு இந்த தெரியும் கடலில் ரெண்டாக வெடிச்சிருக்கோம். இது எப்படி எடுப்பீங்க? தோலை லேசாக அப்படி தொடச்சி ஊற்றி விட்டால் போயிடும். க வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இது லைட் அப்படி வெடிக்கும். ஆமாம் சட்டி சூடாக இருக்கனால வெடிக்கும். ஏத்த வெள்ளை எள்ளுக்கும் கருப்பு இல்லை. கருப்பு எல்லாம் கலர் மாறிடும். அவ்வளோதான். அப்படியே அது பார்க்கணும். கல் சட்டின்றதால ரொம்ப பொரியல. ஆமாம் ஒரு 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 ட்ரெஸ் கூட எதை விட்டால் போதும். ஒரு இலை ஒரு துண்டு பட்டை ஒரு இன்ச்சு அளவு பட்டை ஒரு கால் ஸ்பூன் சோறு வாசனைக்காக நல்லா வறுக்கணுமா? இல்லை இந்த சோமி சோந்தரம் சோந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எந்த பதத்தில் நல்லா வர வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு கோல்டனில் இருக்கிற வர அளவுக்கு வரணும். இது கொஞ்சம் நேரம் வதக்கணும். மாட்டோம் ஆமாம் வெங்காயம் ஒரு தக்காளி போடணும். தக்காளியுமே நல்லா அப்படியே குழஞ்சி வரணும். வெங்காயம் தக்காளியும் நல்ல மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு வரணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம காய் வளர்க்குற பக்கத்தில் தான் நம்ம எந்த சமையல் பண்ணாலும் அதோடய டேஸ்ட்டே இருக்குது. எல்லாத்தையும் இது ஒன்றா போடுறதுல ஒரு டேஸ்ட் வராது. உப்பு போடணுமாத்த? இல்லை இப்போ உப்பு போட்டோன்னா நம்ம வெங்காய தக்காளி மட்டும் வரைக்கும்னா பரவாயில்ல. காய் போட்டுருவோம். அதுக்காக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு புதினா இலையில இருந்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கிட்ட ரெண்டு புதினா இல்லை அதனால சேர்க்கலாம். புதினா போட்டால் அந்த ஸ்மெல்லும் இன்னும் நல்லாயிருக்கும். கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், பச்சை பட்டாணி இருந்து போடலாம். இப்போ நாங்கள் வந்து க்ரீன் பீன்ஸும் மஷ்ரூம் போட்டிருக்கோம். இப்போ 150 கிராம் பீன்ஸும் 100 கிராம் இருக்கும் மஷ்ரூம் அது போட்டிருக்கோம். பச்சை பட்டாணி, கேரட்டு, காலிஃப்ளவர் இதெல்லாம் போடலாம். இந்த மாதிரி கால் பண்ணலாம். இது கொஞ்சம் வேகணுமா? லைட்டாக வதங்கினா போதும். தண்ணியை ஊற்றணுமா? தண்ணியில் போட்டுக்கணும். லைட்டாக துணியில் போட்டு வதக்கி வச்சுட்டு நம்ம சேர்க்குற பொடியெல்லாம் இப்போ சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கிறோம்.
ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் ஸ்பூன் கம்மியாகவே கரம் மசாலா, நம்ம பட்டை சோம்பு பொடி எல்லாம் வீட்டில் பிரியாணி பொடி அரைச்சோம் இல்லையா, இதை சும்மா ஒரு ரெண்டு சிட்டி தான் இதெல்லாம் வந்து பிரியாணி பொடி, பிரியாணி பொடி இன்னொரு நாள் காமிக்கலாம், இன்னொரு வீடியோவில் போடலாம். இது வந்து தனி மிளகாத்தூள் பட்டைப்பொடி ஒரு ஒன்றே ஹாஃப் ஸ்பூனு, அப்புறமா மல்லிப்பொடியும் ஒன்றே ஹாஃப் ஸ்பூன். அவருக்கு தேவையான உப்பு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நான் மோஸ்ட்லி கல் கூட யூஸ் பண்ணுறது, அதனால் கல் இது போட்டு லைட்டாக ஒரு வரப்பு வரைக்கும் விட்டுறணும். ஒரு தடவை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச டேஸ்ட்டை கொடுத்துடலாம். இந்த அரைச்ச டேஸ்ட் எடுக்கணும், வறுத்த பேஸ்ட்டா, வறுத்து அரைச்ச பேஸ்ட்டு. நம்ம வந்து எள்ளு, நிலக்கடலை, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வறுத்தம் இல்லையா, இப்போ போடணுமா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு கலர் கலர் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா காய் வேக தனி சேர்ப்பாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகுது வேக? அவ்வளோதான், ஒரு ஒரு விசில் போதும். நம்ம காயெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கனால ரொம்ப இந்த பச்சை காயெல்லாம் குறைய வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ஒன்றும் சத்து கிடையாது, அதனால் ஒரு விசில் விட்டாலே போதும். எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக தான் வெட்டியிருக்கோம். போத்துவ தண்ணி ஏன்னா நமக்கு வந்து இது வந்து குருமானெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாதான் இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எவ்வளோ தண்ணி இதை ஊற்றணும்? இந்த காய் மூங்குற அளவுக்கு, இந்த அளவுக்கு. சரி, எவ்வளோ விசில்? ஒரு விசில் போடுவோம். சரி, ஓகே. கேஸ் வச்சு சூப்பராக இருக்குத பார்த்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. அப்படி ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா, விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இறக்கிடலாமா? ஓகே சார், ஓகே.